உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஏசியில் இருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்தை தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். அதிக நேரம் ஏசியில் இருப்பதால் பலவிதமான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. பொதுவாக ஏசி இயந்திரமானது வெளியே இருக்கக்கூடிய காற்றை குளிர்வித்து அறைக்குள் அனுப்பிவிட்டு அறைக்குள் இருக்கக்கூடிய சூடான காற்றையும் தூசுகளையும் வெளியே அனுப்புவதுதான் ஏசி இயந்திரத்தின் அடிப்படை வேலையாகும். இந்த ஏசி இயந்திரமானது முறையாக சர்வீஸ் செய்து பராமரிக்கப்படும் போது எந்த விதமான பாதிப்புகள் வராது. காற்றில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் ஏசி இயந்திரத்தில் தேங்கி உள்ளே காற்று வரும்போது அந்த காற்றோடு இந்த தூசு துகள்கள் அறைக்குள் வந்து ஈரக்காற்றில் இரண்டு விதமான வைரஸ் கிருமிகளை உருவாக்குகின்றன. இந்த வைரஸ் கிருமிகள் மனிதர்களுக்கு கேடு விளைவிப்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வைரஸ் கிருமிகளாக கருதப்படுகின்றன. இந்த கிருமிகள் மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான கெடுதல்களை கொடுக்கக்கூடியவை. ஏசி இயந்திரத்தில் இருக்கக்கூடிய தூசு துகள்கள் நாளடைவில் வைரஸ் கிருமிகளாக மாறி ஏசி இருக்கக்கூடிய அறைக்குள் இந்த கிருமிகள் வளர்ந்து மனிதர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவை. சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கும்போது ஏசி இயந்திரத்தின் மூலம் இந்த விதமான கிருமிகள் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. இந்த கிருமிகளை லெஜியோனெல்லா நியூமோஃபோலியா என்றும் ஆக்டினோமைசர் என்றும் இரண்டு விதமான கிருமிகள் உருவாகின்றன. இந்த கிருமிகள் அளவுக்கு அதிகமாக மனிதர்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடியவை. இந்த கிருமிகள் உள்ள காற்றை சுவாசிக்கும்போது முதலில் அந்த நபருக்கு தொண்டையில் வலி ஏற்படும். ஓரிரு நாட்கள் கழித்து தொண்டையில் புண்கள் எரிச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதனைத் தொடர்ந்து சளி இருமல் வரக்கூடும். இந்த சளி இருமல் நாளடைவில் அதிகமாகி நுரையீரலை பாதிப்படைய செய்யும். இந்த பாதிப்பு ஏற்பட்டு சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த சிரமமானது அதிகமாகி காய்ச்சல் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு நபர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு அவர்கள் விடக்கூடிய மூச்சு காற்றை மற்றவர் சுவாசிக்கும்போது அவர்களுக்கும் இந்த பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்ட அறையில் இந்த பாக்டீரியாக்கள் உருவாகி அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய நபருக்கு இவ்வாறான பாதிப்புகள் வரக்கூடும். அந்த அறைக்குள் அந்த நபர் சுவாசித்து விடக்கூடிய மூச்சு காற்றை மற்றவர்களும் சுவாசிக்கும்போது அவர்களுக்கும் இதுபோல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு முதலில் ஏசி இயந்திரத்தை சரியாக குறிப்பிட்ட கால அளவில் சர்வீஸ் செய்து பராமரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பராமரிக்கப்படாமல் விடும்போது இதுபோல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு வந்துவிட்டால் திடீரென்று காய்ச்சல், இருமல், தொண்டை வலி போன்ற பல பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் அவர்களுக்கு இந்த ஏசி இயந்திரத்தின் மூலமாக வரக்கூடிய உபாதை என்று தெரியாமல் திடீரென்று காய்ச்சல் வந்துவிட்டது, திடீரென்று இருமல் வந்துவிட்டது என்று புலம்புவார்கள். இவற்றை சரி செய்து கொள்வதற்கு மருத்துவமனைக்கு சென்று அளவுக்கு அதிகமாக செலவு செய்து அவற்றை குணப்படுத்த முயல்வார்கள். இது மட்டுமல்லாமல் தோல் பகுதியில் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு வராமல் காப்பதற்கு ஏசி இயந்திரத்தை குறிப்பிட்ட கால அளவில் சர்வீஸ் செய்து பராமரிக்கப்பட வேண்டும். இந்த பாதிப்பிலிருந்து வெளியேறுவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து கொள்ள முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: சூரியகாந்தி விதை, அமுக்கரா கிழங்கு பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, மிளகு, சீரகம் மற்றும் நாட்டு சர்க்கரை.
இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக சூரியகாந்தி செடியானது காற்றில் உள்ள தூசு துகள்களை சுத்தப்படுத்தி மனிதர்களுக்கு சுவாசிப்பதற்கு ஒரு சுத்தமான காற்றை கொடுப்பதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. ஆஸ்மா நோயாளிகள் வீட்டில் சூரியகாந்தி செடியை வளர்த்து வரும்போது கண்ணுக்கு தெரியாத தூசு துகள்களை அழித்து ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி சுவாசம் செய்வதற்கு ஏற்ற வகையில் உதவக்கூடியவை. சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ, செலீனியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் துணை செய்கின்றது. அதை போல ஏசி இயந்திரத்தினால் வரக்கூடிய அடர்ச்சிகளை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. முக்கியமாக தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. ஒரு மனிதருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்தவித கிருமியாலும் பாக்டீரியாவாலும் நோய் தாக்குதல் வராது. அந்த நோய் தாக்குதல் வராமல் இருப்பதற்கும் தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய லெஜியோனெல்லா, நீமோஃபோலியா, ஆக்டினோமைசட் போன்ற கிருமிகள் உடலுக்குள் சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் சரி செய்து தோலை பாதுகாப்பதற்கும் மனிதர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் சூரியகாந்தி விதையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அமுக்கிரா கிழங்கு பொடி. அமுக்கிரா கிழங்கு பொடி மனிதர்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியவை. உடல் உபாதையை போக்கக்கூடியவை. உடல் அசதி, கைகால் வலி, சளி, இருமல், தொண்டை புண், சுவாச உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை அமுக்கிரா கிழங்கு பொடிக்கு உண்டு. காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது உடல் சோர்வு இருக்கும். அந்த உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பை கொடுப்பதற்கு அமுக்கிரா கிழங்கு பொடியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்த விதமான நோயும் நம் உடலை அண்டாது. நம் உடலை பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அமுக்கிரா கிழங்கு பொடி அதிக அளவில் பயன்படுவதால் அமுக்கிரா கிழங்கு பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஓரிதழ் தாமரை பொடி. ஓரிதழ் தாமரை பொடியானது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகின்றன. ஏசி இயந்திரத்தின் மூலம் உருவாகக்கூடிய பாக்டீரியாக்கள் ஆண்ம சக்தியை குறைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. ஆண்களுக்கு ஆண்ம சக்தியை அதிகப்படுத்துவதற்கு ஓரிதழ் தாமரை பொடியானது அதிக அளவில் பயன்படுகின்றன. இந்த ஓரிதழ் தாமரை பொடியை கால் தேக்கரண்டி அளவிற்கு பாலில் கலக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதோடு ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலுக்குள் இருந்தால் அவற்றை அழித்து உடலை பாதுகாப்பதற்கு இந்த ஓரிதழ் தாமரை பொடி அதிக அளவில் பயன்படுவதால் அவற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மிளகு. மிளகு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படுகிறது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் சளி இருமலை போக்குவதற்கும் சுவாச உறுப்புகளை பாதுகாப்பதற்கும் அதிக அளவில் மிளகு பயன்படுவதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சீரகம். தொண்டை வலி, தொண்டையில் புண், சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது அஜீர்ண கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை போக்குவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் சளி இருமலை குறைப்பதற்கும் சீரகம் அதிக அளவில் பயன்படுவதால் சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நாட்டு சர்க்கரை. உடலில் இனம் புரியாத வியாதிகள் வந்துவிட்டால்
அவற்றை குணப்படுத்துவதற்கு நாட்டு சர்க்கரை சிறந்த முறையில் பயன்படக்கூடியவை. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் உடலுக்குள் புகுந்த கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கும் நாட்டு சர்க்கரையானது அதிக அளவில் பயன்படுவதால் நாட்டு சர்க்கரையையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இடைவேளைக்கு முன்பாக ஏசி இயந்திரத்தின் மூலம் என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பை போக்க நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சூரியகாந்தி விதை 10 கிராம், அமுக்கரா கிழங்கு பொடி 15 கிராம், ஓரிதழ் தாமரை பொடி 15 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக சூரியகாந்தி விதை, மிளகு, சீரகம் இவற்றை தூள் செய்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். இப்பொழுது அமுக்கரா கிழங்கு பொடியை சேர்க்கவும். இப்பொழுது ஓரிதழ் தாமரை பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இந்த தேநீரை பார்ப்பதற்கு கஞ்சி போல காணப்படும். இந்த தேநீரானது ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பானமாக இருக்கக்கூடியது. இந்த தேநீரை சாப்பிடும்போது உடலில் இனம் புரியாத நோய்கள் பறந்தோடிவிடும். முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொண்டை புண், தொண்டை வலி, மார்பக வலி, நுரையீரல் பாதிப்பு, சுவாச உறுப்புகளில் உள்ள பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. ஏசியில் அதிக நேரம் இருக்கும்போது தோல் பகுதியில் வரக்கூடிய நோய்களையும் போக்கக்கூடியது. முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொற்று கிருமிகள் மூலம் மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடுமோ அத்தனை பாதிப்புகளையும்
இந்த தீநீரானது சரி செய்யக்கூடியது. இந்த தீநீரை அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த தீநீரை காலையில் 30 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே போல ஏசி இயந்திரத்தில் அதிக நேரம் பணிபுரிபவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டால் போதுமானது. வாரத்திற்கு 2 முறை காலையில் உணவிற்கு முன்பாக 100 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும். இரத்தத்தில் கலந்துள்ள தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாக்கும். ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய நோய் பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த தீநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏசி இயந்திரத்தில் அதிக நேரம் இருப்பதால் தொண்டைப்புண், சளி, இருமல், காய்ச்சல், சுவாச உறுப்புகளில் பாதிப்பு, தோல் நோய் போன்ற பல பாதிப்புகள் வரக்கூடும். இந்த பாதிப்புகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஏசி இயந்திரத்தை சரியாக சர்வீஸ் செய்யாமல் இருக்கும்போது அந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய தூசு துகள்கள் அறைக்குள் வந்து கிருமிகளாக உருமாறி அந்த கிருமியால் மனிதர்களுக்கு பலவிதமான நோய் உபாதைகள் வருவதற்கு காரணமாகின்றன. லெகியோனெல்லா நியூமோஃபோலியா என்றும் ஆக்டினோமைசட் என்றும் 2 விதமான கிருமிகள் உருவாகி மனிதர்களுக்கு பலவிதமான நோய் உபாதைகளை கொடுக்கின்றன. இந்த நோய் உபாதைகளை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து தோல் பகுதியில் பூசி வரும்போது தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்பானது படிப்படியாக குறையும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் பாதாம் எண்ணெய், தவனம், அருகம்புல் மற்றும் மல்லிகைப்பூ அரைத்த விழுது. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்ட அறையில் அதிக நேரம் இருக்கும்பொழுது அந்த அறைக்குள் இருக்கக்கூடிய கிருமியால் தோல் பகுதியில் பாதிப்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்பை போக்குவதற்கு மல்லிகைப்பூவில் உள்ள சத்துக்களானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. தோல் பகுதியில் மறைந்திருக்கின்ற கிருமிகளை அழித்து தோலை பாதுகாப்பதற்கு மல்லிகைப்பூவில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் உதவி செய்யக்கூடியவை. அருகம்புல்லில் உப்பு சத்துக்கள் அதிகமாக உள்ளன. தோல் பகுதியில் மறைந்திருக்கின்ற கிருமிகளை அழித்து தோலை பாதுகாப்பதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதே போல தவனமானது தோலை பாதுகாப்பதற்கும் தோலுக்கு ஒரு சிறந்த நிறத்தை கொடுப்பதற்கும் அதிக அளவு பயன்படுகின்றன. ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்ட அறையில் அதிக நேரம் இருக்கும்போது தோல் பகுதியில் பாதிப்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்பை போக்குவதற்கு தவனத்தில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதே போல பாதாம் எண்ணெயானது தோலை மிருதுவாக வைத்துக்கொள்வதற்கும் தோல் பகுதியில் வரக்கூடிய தோல் நோயை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மல்லிகைப்பூ அரைத்த விழுது 10 கிராம், அருகம்புல் 10 கிராம், தவனம் 10 கிராம், பாதாம் எண்ணெய் 50 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 50 மில்லி பாதாம் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். இப்பொழுது எண்ணெய் சூடேறும் முன்பாக முதலில் மல்லிகைப்பூ விழுதை சேர்க்கவும். இப்பொழுது அருகம்புல்லை சேர்க்கவும்.
இப்பொழுது தவனத்தை சேர்க்கவும். நாம் எண்ணெயில் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது சலசல என்று சத்தம் வரும், அதை போல நுரையும் வரும். அதனால் சிறு தீயில் வைத்து சூடேற்றும்போது அந்த சலசல என்று வரக்கூடிய சத்தம் குறையும், நுரையும் அடங்கிவிடும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்ட அறையில் அதிக நேரம் இருக்கும்போது தோல் பகுதியில் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. சொறி, சிரங்கு, நமைச்சல், கரப்பான் போன்ற எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குவதற்கு இந்த தைலமானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்ட அறையில் அதிக நேரம் இருக்கும்போது அலர்ஜியால் தோல் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்பை போக்குவதற்கு இந்த தைலத்தை வாரத்திற்கு ஒரு முறை உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளித்து வரும்போது தோல் பகுதியில் மறைந்திருக்கிற கிருமிகள் அழிந்து தோல் பகுதியில் வரக்கூடிய அந்த தோல் நோயை அறவே போக்கி உடலை பாதுகாப்பதற்கு இந்த தைலமானது அதிக அளவில் பயன்படக்கூடியவை. தோல் பாதிப்பு உடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.